இந்த சம்பவம் நடந்த பிறகு கடந்த 3 நாட்களில் 876 கள்ளச்சாராயங்கள் கைது செய்திருக்கிறார். 861 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கள்ளச்சாராயம் பருகி 18ஆம் தேதி மாலையிலே இந்த கள்ளச்சாராயம் பருகி இருக்கின்றார்கள், குடித்திருக்கின்றார்கள், அப்பொழுதே பாதிப்புள்ளா இருக்கின்றார்கள். சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அந்த கள்ளச்சாராயத்தை அதிகமான குடித்து இன்றைய தினம் அதிகமான இறப்பு ஏற்பட்டுகின்றது. இதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார், அதற்குள் 3 பேர் இறந்து விடுகிறார்கள். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர்கள் முன் பேட்டி அளிக்கின்ற பொழுது அது 1/3 பேர் வயிற்றுவலியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றொருவர் வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும், மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டி அளித்தார். கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை, இதை வந்ததை நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார். அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை சிபிசிஐடிதான் ஒப்படைக்கப்பட்டது, ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சில அமைச்சர்கள் துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளன. இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது. மையப்பகுதியில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து சுமார் இதுவரை 60 பேர் இறந்திருக்கின்றார்கள். சுமார் 157 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மருத்துவமனையில் பல பேர் அபாய கட்டத்தை இன்னும் தாண்டவில்லை. இந்த விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு இது 2வது சம்பவம். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் மரணம் அடைந்தார்கள். அப்பொழுதே விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய சாவு இருக்காது, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார். ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருக்கின்றன. ஆனால் கள்ளக்குறிச்சி மரணம் மிக மோசமானது. கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடத்திற்கும் இடைவெளி சுமார் 300 அடி தூரம். அருகிலேயே நீதிமன்றம் இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சியாளரும் இருக்கின்றது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது, அங்கே ஆர்டிஓ அலுவலகம் இருக்கிறது, தாசில்தார் அலுவலகம் இருக்கின்றது, கேண்டைக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் சேகர் நீங்கள் செய்தி சேகரிக்கின்ற பொழுது அதை சேகரித்து பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றீர்கள். ஆக கள்ளச்சாராயம் பருகி 18ஆம் தேதி மாலையிலே இந்த கள்ளச்சாராயம் பருகி இருக்கின்றார்கள், குடித்திருக்கின்றார்கள், அப்பொழுதே பாதிப்புள்ளா இருக்கின்றார்கள். சில பேர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற இருக்கின்ற பொழுது சிகிச்சை மறுக்கப்படுகிறது. அதோடு அடுத்த நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கிறார், அதற்குள் 3 பேர் இறந்து விடுகிறார்கள். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்தியாளர்கள் முன் பேட்டி அளிக்கின்ற பொழுது அது 1/3 பேர் வயிற்றுவலியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றொருவர் வயது முதிர்வின் காரணமாக இருந்ததாகவும், மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் பேட்டி அளித்தார். கள்ளச்சாராயம் குடித்து இறக்கவில்லை, இதை வந்ததை நம்ப வேண்டாம் என்று அவரே பேட்டி கொடுத்து விட்டார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறாத ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, இந்த 3 பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செய்தி கேட்டு அங்கே விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராயத்தை அதிகமான குடித்து இன்றைய தினம் அதிகமான இறப்பு ஏற்பட்டுகின்றது. இதுக்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்கப்பட வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் குறிப்பிட்டோம், விடியா திமுக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். 2வது, இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நியாயமான விசாரணை நடைபெறும். ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய அந்த விசாரணை சிபிசிஐடிதான் ஒப்படைக்கப்பட்டது, ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பொழுதும் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளன. இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது. இதில் கூட திமுக பெரும் புள்ளிகள் இதற்கு பின்பலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள், பரவலான செய்தி. ஆக ஆளுங்கட்சி அந்த காவல்துறை விசாரிக்கப்பட்டால்
நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூடுறார், போதைப் பொருள் தடுக்கப்படும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து செய்தி வெளியிடுவார். ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடும். அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது, கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதோட இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தமிழக போதைப் பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நடந்த பிறகு கடந்த 3 நாட்களில் 876 கள்ளச்சாராயங்களை கைது செஞ்சிருக்கிறார், 861 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு கிடைத்த தகவல், கள்ளச்சாராய உரல்கள் 6000 அழிக்கப்பட்டிருக்கிறது, கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கல்வராயன் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல். தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை இப்பொழுது இந்த அரசு ஆங்காங்கே இன்றைக்கு ரெய்டு பண்ணி இந்த கள்ளச்சாராய உரலை அழித்துக் கொண்டிருக்கின்றால், இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள், அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு காவல்துறையைச் சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய உரலை அழிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும், உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம். உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதா? நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் 60 உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். 157 பேர் சிகிச்சை பெற்றவர்கள், இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம். முதலமைச்சர் பேசுறாரு, அப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுட்டு இருந்த நாடு எப்படி உருப்படி ஆகும்? என்னுடைய கேஸ்ல அவர் வழக்கு போடுறார், அதாவது வழக்கு கொண்டு பதிவு செய்யறார். எதுல? லஞ்ச ஒழிப்புத்துறையில. லஞ்ச ஒழிப்புத்துறை குறிப்பிட்ட காலத்தில் அது விசாரிக்காத காரணத்தில் நீதிமன்றத்துக்கு போறார். நீதிமன்றத்தில் என்ன சொல்றார்? இதை விசாரிக்கப்படணும் சொல்றார். சிபிஐ அவர் கேட்கல, ஆனா நீதிமன்றம் தான் இதை சிபிஐ விசாரிக்கணும் சொல்லுது. அதை எதிர்த்தான் நான் அங்க போனேன். அங்க போகும்போது எதிர்கட்சியா இருக்கும் போது சிபிஐ கேட்டாங்க, ஆளுங்கட்சியா வந்தபோது உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ வேண்டாம், இங்க மாநிலத்துக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரிக்கணுங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர், உண்மையை தெரிஞ்சு பேச வேணும். அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தில் இருந்து உயர் நீதிமன்றம் கேஸ் விசாரிக்க வந்தோடனே ஆர் எஸ் பாரதி இந்த வழக்கை திரும்ப பெறன்னு சொல்ற. அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க. நான் வழக்கு திரும்ப பெற மாட்டேன், முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, திமுக கட்சி சேர்ந்து சொல்லிட்டாங்க, உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஆர் எஸ் பாரதி தொடர்ந்த அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று நடத்தி நிரபராதியை நிரூபிச்சேன். இந்த மனுவை இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம், இந்த கள்ளச்சாராயம் எப்படி இப்படி எல்லாம் விற்கப்படுகிறது, எங்கெங்கிறதெல்லாம் வருது, இதுக்கு யாரெல்லாம் மூல காரணம், இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும். இதற்கு சிபிஐ விசாரணை தான் சிறந்தது. அப்பொழுதுதான் உண்மைத்தன்மை தெரியும். மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. இதை நடுநிலையோடு
மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் வேத காலனை சந்தித்து இத நியாயமான விசாரணை நடப்பதற்கு சிபிஐக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். ஆளுநர் நீங்க கொடுக்கிற மனுவை படிச்சு பார்த்து இதில் என்னென்ன இருக்கின்றது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கிறது. அதே ஆர் எஸ் பாரதி வந்துட்டு இந்த இது வந்து விக்கிரவாண்டி பை எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு சார். யார் சூழ்ச்சி? எதுக்கு அவர் அமைச்சா எம்எல்ஏ எல்லாம் பதவி போய் பேட்டி கொடுக்குறாங்க? இதெல்லாம் வேண்டுமென்று திசை திருப்புறாங்க. இது யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. இன்றைக்கு 6000 லிட்டர் ஊரில் ஒழிச்சிருக்கான்னு சொன்னா அப்ப யாருடைய ஆட்சியில் இருக்குது? யாருடைய ஆட்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க? சிந்திச்சு பாருங்க. நகரம் நீங்க தானே போய் எல்லா இடத்துலயும் ஊடகத்திலயும் பத்திரிகையாலும் போய் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கேட்டீங்க. அந்த பேட்டியில மக்கள் என்ன சொன்னாங்க? இங்க தங்குதடை இல்லாம கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். நாங்க ஆர் எஸ் பாரதி மாதிரி சொல்லல, வயசாகி போச்சு, மாறி போச்சு, அதனால ஏதோ பேசுறேன். வயது முதிர்ந்து விட்டது, சிந்தனை மாறி போயிச்சு, அதனால ஏதோ பேசுறதுக்காக பேசுறேன். நாட்டு மக்கள் அத்தனையும் தெரியும், ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியும். நீங்க தாங்க வெளிச்சத்துக்கு கொண்டாந்தீங்களா இல்லையா? நீங்க ஒளிபரப்பு செய்தி உண்மையா பொய்யா? இப்ப நான் நிருபர்ல கேக்குறேன், பத்திரிகையா கேக்குறேன், செய்தியாளர் கேக்குறேன், தொலைக்காட்சி கேக்குறேன், நீங்க வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா அதை நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமா காட்டினீங்களா? அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும், அதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அதற்கு நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். தமிழக அரசு முதலமைச்சர் ராஜினாமா செய்யும். என்ன ஆதாரம் இருக்குது? நீங்க சொல்லுங்க, என்ன ஆதாரம் இருக்குது? 40 ஆண்டுகள் என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரத்தோட கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிற பொதுமக்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யப்படுகிறது, போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு 29/3/2023 அன்று இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்தார். அதையும் நிராகரிச்சிட்டாங்க. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கிறாங்களே அந்த கவன ஈர்ப்பை எடுத்து அந்த கவன ஈர்ப்பிலே இன்றைக்கு ஒரு வாதம் நடைபெற்றிருந்தால் செய்தி வந்து போய் தடுத்திருக்கலாம். அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு 5 நாட்கள் முன்பு தொலைபேசியின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடன் பேசுறார். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. அதுக்கு பிறகு அன்றைய தினம் சம்பவம் நடந்திருக்கு காலையில நேரிலேயே பார்த்திருக்கார். பார்த்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில கள்ளச்சாராய விற்பனை அமோகம் விற்பனை செய்கிறது, இதை தடை செய்யுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினார். எந்த நடவடிக்கை எடுக்கலையே? அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வேடிக்கை. இன்னைக்கு கடலூர்ல கடந்த ஏப்ரல் மாதம் இறுதியில கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில கண்டியாக்குப்பம் யேசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில கள்ளச்சாரம் விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார். உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாராய் விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்கிறார். உடனே கள்ளச்சாராய் வியாபாரி இந்த ஏசுதாஸை தாக்க போறார். பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்ப மீனும் அவர் வந்து இந்த செய்தி தமிழ் சமூகத்தில் எல்லாம் வந்தது. எதற்காக சொல்றேன்? இன்றைக்கு காவல்துறை அதிகாரிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்கின்ற அவரிடத்துல தொடர்பு இருக்கிற காரணத்துல அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க. அதனால மக்களை பயந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு வேடிக்கையான சமாச்சாரம், இப்படிப்பட்ட ஸ்ரீ முஷ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்த இவர் இப்ப கள்ளக்குறிச்சி நகரத்துக்கு ஆய்வாளராக போட்டிருக்காங்க. நேற்று இதெல்லாம் பதவி ஏற்றிருக்காரு.
கிராமத்துல சொல்லுவாங்க திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி, திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி. ஏற்கனவே ஸ்ரீவஸ்தம் ஸ்ரீமுஷ்டம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்து அப்பொழுது கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் என்று புகார் கொடுத்து, அவர் கள்ளச்சாராய வியாபாரி தொடர்பு கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை தாக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற இந்த பட்சத்தில் அப்படிப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை மீண்டும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆய்வாளரை போட்டா அங்கே என்ன நடக்கும்? எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். எதிர்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்றாரு, எனவே அவர் தான் தாமதிக பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு அமைச்சர் மாசு சொல்றாரு. அவர் அத்தனையும் பொய், அதுக்கு தகுதி இல்லாத ஒரு அமைச்சர். இன்னைக்கு இருக்கிற அமைச்சரவையிலே தகுதி இல்லாத அமைச்சர்னு பார்க்கின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான். பலமுறை இப்படித்தான் வாங்கி 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 கட்டிக்கிறாரு. நல்லா தன்னை ஊடகம் இருக்கிறீங்க, பத்திரிகை இருக்கிறீங்க, நீங்க எல்லாமே சிகிச்சை பெறுவர்களை போய் பார்த்தீங்க, என்னென்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்னென்ன மருந்து கொடுத்தனும் எல்லாத்துக்கும் தெரியும். 2019 6/2024 அன்று கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மருத்துவமனை, சேலம், அதோட கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலையும் சேர்க்கிறாங்க, பாண்டிச்சேரியில் சேர்க்கிறாங்க. அப்பொழுது இது மெத்தனால் குடித்ததாக சொல்றார். அப்படி மெத்தனால் குடித்தால் அதை முறிவு, அந்த விஷ முறிவை செய்கின்ற கொடுக்கின்ற இன்ஜெக்ஷன் வந்து கொமி பைசோ, கொமி பைசோ. அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும். அந்த இன்ஜெக்ஷன் இல்லை. 20ஆம் தேதி நான் பேசின பிறகுதான் அதை வரவழைக்கிறாங்க. அதுக்கு மிந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் எந்த இன்ஜெக்ஷன் போடப்படவில்லை. நாங்கள் பேட்டி கொடுத்த பிறகுதான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்கே இந்த மருந்து இருக்குதோ அங்கே வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறகு சிகிச்சை கொடுத்தாங்க. அவர் சொல்வது ஒமிப்ரசோ, ஒமிப்ரசோ அது வந்து அல்சருக்காக கொடுக்கப்பட்ட மருந்து. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் கூட சொன்னார், இங்கே எல்லா பேட்டியிலும் வந்திருக்குது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு வர்றார். அவர் தான் ராஜினாமா பண்ணவனும். ஏன்னா உரிய முறையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்காத அமைச்சர் அவருடைய இலக்காதான். அதிமுக வெளியில் போயிட்டார் அண்ணா திமுக கட்சியில் இல்ல கள்ளக்குறிச்சி அது மட்டும் இல்லைங்க. எந்த கட்சி சார்ந்தவர்கள் இந்த கள்ளச்சாராயம் ஏற்பட்டாலும் அவள் தண்டிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது, இது கட்சி சார்ந்ததெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல கலவரம் சொல்லுங்க, பத்திரிகையால் உடல் நம்பிருக்கிறீங்களா, எந்த இடத்துல கலவரம் நடந்திருக்குது? நாங்க அறவழியிலே நாயம் கிடைக்க வேண்டும்தற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தும். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராயத்தால் மரணம் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு பாதிக்கப்படுகிறாங்க. இனி எதிர்காலத்தில் யாரும் கள்ளச்சாராயத்தை பருகக்கூடாது. கள்ளச்சாராய விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதோட இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தணும். இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இது விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும், சிபிக்கு ஒப்படைக்க வேண்டும் தான் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆனா ஆர்ப்பாட்டத்துக்கு பல இடத்துல காவல்துறை அதிகம் தடை போட்டாங்க. சேலத்திலாம் ஸ்டேஜ் அமைக்க விடல, சேர்ல பேசிதான் போனாங்க. இன்னைக்கு நாகப்பட்டினத்துல கார் மேல ஏறி பிரச்சாரம், கார் மேல ஏறி இன்னைக்கு அந்த கோஷம் போட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புனாங்க. மக்களுக்காக நடைபெறுகின்ற போராட்டம் இது, எந்த அரசியலும் கிடையாது, எந்த உள்நோக்கம் கிடையாது. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்.
மேலும் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று தினம் ஆர்ப்பாட்டம் அடைத்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு முடக்குவதற்காக, தடை செய்வதற்காக இந்த அதிமுக முதலமைச்சருடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பல இடத்துல இன்றைக்கு காவல்துறை மாவட்ட காவல்துறைக்கு ஒத்துழைப்பித்து பல இடங்களில் கூட்டம் நடத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு சிரமத்தை கொடுத்தாங்க, தடையை கொடுத்தாங்க. இதெல்லாம் மீறிதான் நேற்றைய தினம் அதிமுக சார்பாக ரெவன்யூ மாவட்டங்கள் அனைத்திலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.